ஓம் தத்பருஷா ஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆறு மூன்று 2021 சார்வரி வருடம் மாசி மாதம் 22 சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 12:01 பின்பு அஷ்டமி. இரவு 9:51 பின்பு நவமி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் அனுஷம். அதிகாலை 2:23 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:10 வரை. யமகண்டம் மதியம் 1:30 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேன்மையான எண்ணங்களும் எண்ணங்களுக்கு தகுந்த சிறப்புகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிட்டு இருக்குது. லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்களும் சாதகங்களும் சாதகமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னை விடவும் தாழ்ந்தவர் உண்டு என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்பாதிபதியும் வாக்கு ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்க்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வையோடு உழைக்கவும் நேர்மையோடு வாழவும் பழகிக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் கூட நண்பர்களாகக்கூடிய ஏற்றமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். நீண்ட நாளாக உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான சிறப்பும் அதற்கான மதிப்பும் இன்றைய நாளில் கூடி வரும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது ஜீவன ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த உயர் பதவி நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு காட்டாவிட்டால் எளியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்க அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். லாபஸ்தானாதிபதியை பாபகிரகங்கள் பார்க்கறதுனால சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அளமேலு மங்கை. அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது சுகஸ்தானாதிபதியும் வாகன ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏற்கனவே வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை கண்டு துவளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB.
துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் சகோதரி வகையில் ஒற்றுமையும் அதே சமயத்தில் மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஒய். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபங்கள் அதிகரிக்கும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசு வகையில் அலைபேசி வழியாக நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபட்ட தெய்வம் விரக்ஷ தேவதை. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட்டு தன வருமானங்களை ஈர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாமல் கிடைக்கும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ வி. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதுரியமான பேச்சுக்களால் சாதனை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய அதாவது பேச்சுக்கள் மூலமாகவே பெருவாரியான மதிப்புகளை ஈர்த்தக்க முடியும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபாடு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்தியே இல்லாத மனிதரும் வெற்றி பெறுவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய். கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் பெண்களுடைய பேச்சுகளால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் பாசம் தாய்மை சம்பந்தப்பட்ட உணர்வுகளை புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஆர். மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியம் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்புகளை ஈர்க்க முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மானுட தர்மத்தை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகனாச்சியம்மன். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மேலோட்டமாக பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேராம்.